ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு செவி கொடுங்கள். இந்த நாளில் கூட அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுத்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பயனை கொடுப்பார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் யாருக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு பாருங்க, நம்ம அப்பா ஒரு காரியங்களை சொல்கிறாங்க, அம்மா ஒரு காரியங்களை சொல்கிறாங்க, இல்லை கணவனோ இல்லை மனைவியோ. இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம், நம்ம மனுஷர் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் என்ன பண்ணுறோம், செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மனிதர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் தான், எந்த காரியங்களை செவி கொடுக்கணும். அதே போல் இன்றைக்கு பாருங்கள், தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை நமக்கு கொடுப்பார் என்பதை குறித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:11 வாசிப்போம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், முதலாவது நாம் யாருக்கு செவி கொடுக்க வேண்டுமாம், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். உங்களையும் என்னையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் ஒருத்தங்க ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க, ஏதோ ஒரு நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை உடனே கேட்டுக்குவோம். அதை என்ன பண்ணுவோன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா அதை வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டு வேதனைப்படுவது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதே தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை சொல்கிறார், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, புரிந்து கொண்டு செயல்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இன்றைக்கு வேதனைப்பட்டு ஒரு சிலர் பாருங்கள் மறிச்சு கூட போயிடுறாங்க. என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறிச்சு கூட போகிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு என்ன பண்ணுங்கள், செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், போதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் முதலாவது நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு என்ன பண்ணுவாராம், போதிப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு முதலாவது பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:27 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, முதலாவதாக நாம் பயந்து நடப்போம் என்று சொன்னால் அவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பெருக பண்ணுவார். இன்றைக்கு பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க, மறித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, யார் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆயுசு நாட்களை பெருகும்படிக்கு செய்வாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிறைய விதமான என்ன பண்ணுறோம், உணவு வகைகளை எடுத்துக்கொள்கிறோம், இது சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணால் பலத்தோடு இருக்கலாம், சுகத்தோடு இருக்கலாம், நல்லா நிறைய நாட்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயோ இல்லை மற்ற காரியங்களை சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம், கேட்டுட்டு என்ன பண்ணுறோம், நடந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். என்ன தான் நல்ல உணவு வகைகளை சாப்பிட்டாலும், என்ன தான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போயிட்டு என்ன உங்கள் உடம்பை தேர்த்தணும்னு பார்த்தாலும், நாம் தேவனுக்கு பயந்து நடந்தால் மாத்திரமே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட முதலாவது தாவீது சொன்னது போல செவி கொடுப்போம் என்று சொன்னால் முதலாவது தேவன் என்ன பண்ணுவாராம், கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு போதிப்பாராம். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து நடந்தால் அவனுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா, பெருகும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதிலேயே நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:27 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு சாலமோன் ஞானி, சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவாம், ஜீவ ஊற்றாம், அதனால் நாம் என்ன பண்ண முடியும், மரண கன்னிகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு சில ஆபத்துக்கள் வரப்போதுன்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீங்கன்னு சொன்னால் மரண கன்னிகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது நமக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை தேவன் விளங்க செய்வார். அந்த பயப்படும் பொழுது முதலாவது ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார், ரெண்டாவது நம் பயப்படும்
பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், மரண கண்ணிகளுக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராம். ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, அதிலேயே நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:33 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஹலேலூயா. இங்க மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது என்ன பண்ணுவான், ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும் செய்வாராம். அதே போல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா விதமான மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாமாம். மூன்றாவது காரியத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஹலேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். இன்றைக்கு ஞானமே இல்லைங்க, எல்லா காரியங்களும் செய்து முடிச்சிட்ட பிறகு நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிச்சு இந்த காரியத்தை பண்ணிருக்கலாமே, ஞானமே இல்லாம பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஞானம் குறைவா இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹலேலூயா. ஆகவேதான் யாக்கோபு 1:5 மிகவும் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது என்ன பண்ணுமா, அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு அழகா சொல்றார். ஆகவே இந்த நாள்ல கூட தேவனுக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும் பொழுது அவனுக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுப்பாராம். நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது ஆயுஸ் நாட்கள் பெருகும், மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஞானத்தை போதித்து உங்களை ஆச்சரியமாய் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹலேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகமத்துல பாருங்க, யாரெல்லாம் செவி கொடுத்திருக்காங்க, இந்த செவி கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியங்களை செய்திருக்கிறார்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வேதாகமத்துல எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12:1-4 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹலேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ என்ன பண்ணு, உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமை பார்த்து சொல்றார். ஆபிரகாம் பாருங்க, யாரோ ஒருத்தர் திடீர்னு சவுண்டு கேட்குது, நான் ஏங்க அந்தக்கெல்லாம் செவி கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம, ஒரு ஜீவனுள்ள தேவன் என்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கார் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் விசுவாசித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே கடந்து போகிறார். ஹலேலூயா. அதே 4 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஹாரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனானான். ஹலேலூயா. இங்க அழக சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் என்ன பண்ணாராம், புறப்பட்டு போனார். ஹலேலூயா. எந்த மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து கடந்து போறீங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுக பெருக செய்து உன்னை என்ன பண்ணுவ உயர்த்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்து கடந்து போனாரு. கடந்து போனதன் நிமித்தமாக கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்று சொன்னால், அதிலேயே ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது, அவருடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஹலேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக ஆண்டர் சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. போனவங்க என் வழியில் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா, துணிமணி இருக்குமா, இடம் இருக்குமா, எதுவுமே அவங்க யோசிக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னாரா, அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் கடந்து போனார். பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், உயர்த்தினாராம். ஹலேலூயா. இன்றைக்கு கூட அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை உணர்த்துவார், ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மகளே இந்த காரியத்தை செய்யாதே, மகனே இந்த காரியத்தை செய்யாதே, இந்த காரியத்திலிருந்து நீ விலகிக்கோ, இந்த பாவத்திலிருந்து நீ விலகிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை உங்களை உணர்த்தும் பொழுது நீங்கள்
செவி கொடுத்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹலிலூயா. இன்றைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுதாங்க முதலாவது உங்களுக்கு பயப்படுதலை தேவன் கற்றுக் கொடுப்பாரு. நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை எல்லா விதமான தீமைக்கும் உங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு செவி கொடுத்து நடந்தாரு. செவி கொடுத்த நிமித்தமாய் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினாருங்க. ஹலிலூயா. இன்றைக்கு நீங்க கூட செவி கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹலிலூயா. முதலாவதாக ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். இப்பொழுது கூட வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம் புஸ்தகம் 26:2-3 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹலிலூயா. இங்க பாருங்க, ஈசாக்கை பற்றி பார்க்கிறோம். ஈசாக்கு குடியிருக்கிற தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அப்பா என்ன பண்ணார், பஞ்சம் வரும்பொழுது எகிப்துக்கு போனார். சரி, நாமளும் என்ன பண்ணலாம், எகிப்துக்கு போகலாம், அங்கே போனால் என்ன பண்ணலாம், நல்ல கொழுமையான காரியங்கள் இருக்கும், நம்ம அதை திருப்தியாக இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஈசாக்கு யோசித்து கொண்டிருக்காங்க. இப்போ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ குடியிருக்கிற தேசத்தில் என்ன பண்ண, இங்கேயே இரு, நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன். ஆல்ரெடி பஞ்சங்க, பஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்தால் எப்படி அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான சந்திக்கப்படும். ஆனால் பாருங்கள், ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அதே தேசத்துல குடியிருந்தாரு. குடியிருந்த நிமித்தமாய் கர்த்தர் பாருங்க, அதுலயே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹலிலூயா. இப்ப பாருங்க, ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அதே இடத்துல இருந்தது நிமித்தமாக ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹலிலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடவே தடைபடாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹலிலூயா. நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, அன்றைக்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹலிலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:10 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். ஹலிலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் என்ன பண்றார்னா, சாமுவேலை பார்த்து கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுறாரு. கூப்பிட்ட மாத்திரத்துல சாமுவேல் உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன பண்றாருனா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, தேவன் பேசும்பொழுது நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவன் எப்படி பேசுவார்னு சொன்னால், தேவ வார்த்தைகள் நிமித்தமாய் பேசுவார், ஊழியக்கார் நிமித்தமாய் பேசுவார். அநேக நேரங்களில் நீங்கள் பார்க்குற அந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக, யூடியூப் மூலமாக, வேறாவது ஊழியக்காரர்கள் பேசும்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு சாமுவேல் தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக சாமுவேலை பாருங்கள், கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னால், அதிலேயே 19 வாசிக்கும் பொழுது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஹலிலூயா. இந்த பாருங்க, சாமுவேல் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவர் வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்து போகவில்லை. இன்றைக்கு கூட நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, சாமுவேலை போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம் யாவரும் ஜீவிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் செவி கொடுத்து நடக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலை போதித்து பிள்ளைகளை நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கரமானது அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியினர் வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாக்கும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.